சிறப்பு மங்கள விளக்கேற்றி தற்பொழுது நிகழ்வுகள் இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள விளக்கேற்றலின் நிகழ்ச்சியை ஏற்றி வைப்பதற்காக இன்றைய இந்த துடுப்பாட்ட சபையினுடைய பிரதம அதிதி யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளர் மதிப்புக்குரிய திருவாளர் ஜெயசீலன் அவர்களை நிகழ்ச்சியை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பு விருந்தினர்கள் வரிசையில் எஸ் பி முருகேசன் நிறுவனத்தினுடைய முகாமையாளர் பவனேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து ஜெயஸ்டார் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் திருவாளர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து ஜெலிபாஸ் தொடரினுடைய தலைவர் திருவாளர் சன் தயாளன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களை தொடர்ந்து நான்கு அணிகளினுடைய உரிமையாளர்களையும் மங்கள விளக்கேற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அனைவருமையாளர்களை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக இத்தொடரினுடைய பிரதம தீர்ப்பாளர் திரு கோபிகிருஷ்ணா அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வினை தொடர்ந்து தற்பொழுது மைதானத்திலே கொடியேற்றல் வைபவம் நடைபெற இருக்கின்ற மணிவண்ணன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக அணித்தலைவர்களையும் தத்தம் கொடிகளை ஏற்றி வைக்குமாறு அன்போடு தலைவர் மற்றும் அணித்தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிமிட அக வணக்கம் தற்பொழுது நடைபெறும். நன்றி. தமிழர்களுடைய பண்பாட்டுக்கு அமைவாக தற்பொழுது வரவேற்புரை வரவேற்புரையை நடத்துவதற்காக ஜெலிபாஸ் லீக்கினுடைய உறுப்பினர் திருவாளர் பிரசன்னா அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் வருடமாகவும் ஜெலிபாஸ் லீக் பருவகாலம் அவர்களை தங்களையும் கடுதாக போட்டி தீர்ப்பாளர் மற்றும் மத்தியஸ்தராக கடுமையாக வந்திருப்பவர்களில் மைதானத்தில் குழு நீக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் ஜெலிஸ்டாஸ் விளையாட்டுக் கழகத்தினர் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் நலன் விரும்பிகள் கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்கிறேன். நன்றி. 2023 பருவகாலம் இரண்டுக்கான சுற்று தொடர் அணித்தலைவர் உமாதவன் மற்றும் ஃபைட்டர்ஸ் அணியினுடைய தலைவர் சஜிகன் அவர்கள் தற்பொழுது மைதானத்தின் நடுவே நாணய சுழற்சியில்
நான் ஏஜுவத்தியில் மாஸ்டர்ஸ் அணியினை எதிர்த்து ஃபைட்டர்ஸ் அணியினருக்கே நடைபெற்ற நான் ஏஜுவத்தியில் அந்த வகையில்